Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Sahabakalin வாழ்வினிலே என்ற தலைப்பின் கீழாக சில தகவல்களை நேற்றைய தினத்திலிருந்து அறிந்து வருகிறோம். நேற்று நம்முடைய சொற்பொழிவை முடிக்கின்ற பொழுது அபூதர் ரழியல்லாஹு அவர்களுடைய வரலாற்று நிகழ்வின் ஆரம்பத்தை நாம் பார்த்தோம். அபூதர் ரழியல்லாஹு அவர்கள் கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர். இந்த கிஃபார் என்கிற கோத்திரத்தார் மக்காவிலிருந்து ஷாமுக்கு போகக்கூடிய வழியில் அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் வாழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இந்த கிஃபார் கோத்திரத்தாரில் ஒருவராகத்தான் அபூதர் அல் கிஃபார் என்ற நபர் இருக்கிறார். இவர் ஆரம்ப காலத்திலேயே அவருக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே சிலை வணக்கத்தில் ஈடுபாடு இல்லாதவராகத்தான் வாழ்ந்து வருகிறார். இப்படி இவர் வாழ்ந்து வருகிற பொழுது இவருடைய சகோதரர் உனைஸ் என்பவர் மக்காவுக்கு வியாபார நிமித்தமாக வணிக நிமித்தமாக மக்காவுக்கு போய் வரக்கூடியவராக இருக்கிறார். அப்படி ஒரு முறை அவர் சென்று வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான செய்தியை கேள்விப்பட்டு மக்காவுக்கு நான் போனேன், அங்கு நீங்கள் எப்படி சிலை வணக்கத்தை வெறுக்கிறீர்களோ நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அதுபோல கருத்தை அங்கு பதிய வைக்கிற ஒரு மனிதரை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அவர் தன்னை இறை தூதர் என்று வாதிடுவதாகவும் நான் கேள்விப்பட்டேன் என்று அந்த சகோதரருக்கு வந்து சொன்ன உடனே அப்படின்னா நீ திரும்ப போ. அவர் சொல்றார், யாரு அபூதர் ரழியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சகோதரர் உனைசிடம் சொல்லுகிறார், நீ திரும்ப மக்காவுக்கு போ. மக்காவுக்கு போய் அவரை பற்றி நிறைய தகவல்களை திரட்டி கொண்டு என்னிடத்தில் வா. அவரை அவர் என்ன சொல்லுகிறார், மக்களுக்கு எதை ஏவுகிறார், எதை விட்டு மக்களை தடுக்கிறார், அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறது, மக்களிடத்தில் இவரை பற்றிய வரவேற்பு எப்படி இருக்கிறது, இது போன்ற தகவல்களை எல்லாம் எனக்கு கொண்டு வந்து தா அப்படின்னு அவரை திரும்ப அனுப்பி வைக்கிறார். இவர் போறார், போய் மக்காவில் இருந்துட்டு திரும்ப வந்து தன்னுடைய சகோதரரிடத்துல அவர் சில விஷயங்களை எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, எக்கூலும் நாஸ், நான் அவரை போய் பார்த்தேன், அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறதெல்லாம் நான் கேட்டேன். அந்த மக்கள் சொல்றாங்க, எஸ்அமு அன்னல்லாஹ அர்சலஹு, இவரை அல்லாஹான் தூதராக அனுப்பியிருக்கிறான் என்று இவர் சொல்வதாக அந்த மக்கள் சொல்றாங்க. அந்த மக்கள் கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா, எக்கூலும் நாஸ் ஷாயிர் காஹின் சாஹிர், இவர் யார் தன்னை அல்லாஹுடைய தூதர் என்று வாதிடுகிறாரோ இந்த முகமது அல்லாஹுடைய தூதர்லாம் இல்லை, அவர் ஒரு கவிஞர், தன்னுடைய கவிதை நயத்தை வைத்து சில விஷயங்களை சொல்லுகிறார், அவர் ஒரு ஜோதிடக்காரர், அவர் ஒரு சூனியக்காரர் என்று அந்த மக்கள் பேசிக்கொள்வதையெல்லாம் தன்னுடைய சகோதரரிடத்தில் எடுத்து சொல்றார். நான் மக்காவுக்கு போனேன், இவரை பற்றி அந்த மக்கா மக்களினுடைய மக்கத்து மக்களினுடைய குறைசிகளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இவர் அவர்கள் தூதர்னு ஏத்துக்கல. நான் போய் இவருடைய பேச்சை கேட்டேன், இதற்கு முன்னால் எத்தனையோ ஜோதிடக்காரர்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் இவர் பேசிய பேச்சு அது போன்றதாக இல்லை. இவர் பேசுற பேச்சு அந்த ஜோதிடக்காரன் பேசுகின்ற பொய்யால் புனைக்கப்பட்ட பேச்சை போன்று இல்லை. இவருடைய பேச்சு அற்புதமாக இருந்தது, இவருடைய பேச்சு அதிசயமாக இருந்தது, பொய்களால் புனைந்த ஜோதிடக்காரனுடைய பேச்சுக்கு ஒத்ததாக இவருடைய பேச்சு இல்லை. அதே போல உலகது வலாத்து கவுலுகோலா அக்ரா இஷர், இந்த கிராமப்புறத்துல எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கவிதைகளோடு இவர் பேசிய பேச்சுக்களை இவர் சொன்ன வார்த்தைகளை நான் ஒப்பிட்டு பார்த்தேன். நானும் ஒரு கவிஞன், அந்த உனைஸ் என்பவர் அவரும் ஒரு கவிஞர், அவர் சொல்றாரு நானும் ஒரு கவிஞன், இந்த கிராமத்துல எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள், சுற்றுப்புறத்துல எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்கள், அந்த கவிஞர்களுடைய பேச்சுக்களோடு இவருடைய பேச்சை நான் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆனா எந்த இடத்துலயுமே இவருடைய பேச்சு கவிதைக்கு ஒப்பா இல்லை. இவர் கவிஞன் பேசுவதை போல பேசவில்லை, கற்பனையில் பேசுவதை போல இவர் பேசவில்லை. இன்னஹுல சாதிக், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர் உண்மையாளர் தான்,
இவர் தன்னை இறை தூதர்னு சொல்றார்ல, அந்த இறை தூதர்னு இவர் சொல்வதில் இவர் உண்மையாளர். இன்னஹும் லகாதிபுன், இவரை விமர்சிப்பவர்கள் அந்த மக்கத்து மக்கள், அந்த குறைசிகள், அந்த இவரை எதிர்க்கக்கூடிய மக்கள், இவரை கவிஞர் என்றும் சூனியக்காரர் என்றும் ஜோதிடக்காரர் என்றும் விமர்சிக்கிறார்களே, அவர்கள்தான் பொய்யர்கள், இவர் உண்மையாளர். இவருடைய பேச்சு அற்புத கருத்துக்களாக இருக்கிறது. கவிஞனுடைய உளறலை போன்றல்ல, பொய்களால் புனைக்கப்பட்ட பேச்சை போன்றல்ல, கற்பனையில் உளறுகின்ற பேச்சை போன்றல்ல, அற்புதமான அழகான கருத்துக்களாக இவர் பேசுகிறார். இவர் உண்மையாளர் தான், இவர் இறை தூதர் தான், அந்த மக்கள் தான் பொய்யர்கள், இவர்கள் இவரை தவறாக அவதூறாக விமர்சிக்கிறார்கள். தன்னுடைய சகோதரர்கிட்ட தாம் பார்த்த தகவல்களை எல்லாம் வந்து உனைஸ் என்பவர் சமர்ப்பிக்கிறார். ஆனாலும் அபூதர் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. நான் கேட்ட டீட்டெயிலை நீ கொண்டு வரல, இவ்வளவு டீட்டெயில் கொண்டு வந்திருக்கிற, ஆனா எனக்கு திருப்தி இல்லை. இவரை பற்றி, முகம்மது அவர்களை பற்றி, தன்னை இறை தூதர் என்று வாதிடுவரை பற்றி எனக்கு போதுமான தகவல் கிடைக்கல, அதனால நானே போறேன் அப்படின்னு புறப்படுறார். புறப்பட்டு மக்காவுக்கு வந்துட்டார். மக்காவுக்கு வந்துட்டா இங்கே ஏற்கனவே இவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் ஜோதிடக்காரர் விமர்சித்து கடுமையாக எதிர்ப்பை விதைத்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி பேசினால் அடி விழும் என்கின்ற நிலைமை, ரசூலுல்லாவை பற்றி கேட்டால் கொலை விழும் என்ற நிலைமை. மக்காவுடைய ஆரம்ப காலம் கடுமையான எதிர்ப்பு. அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம அங்கு இருந்த அந்த கடை வீதியில் நின்று கொண்டிருந்த ஒருவனிடத்தில் இவர் கேட்கிறார், நீங்கெல்லாம் ஒருத்தர் சாபி சாபின்னு அழைக்கிறீங்கல்ல, ஐனா ஹாதல்லதி தத்உனஹு சாபி, சாபி சாபின்னு ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, சாபின்னு மதம் மாறியவர்னு அர்த்தம், மதம் மாறியவர் நீங்க ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்கிறார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இன்னி இவர் இஸ்லாத்துக்கு வரல, ரசுல்லாவை பார்க்கல, கலிமா சொல்லல, இஸ்லாத்தை பற்றி அறியல, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தை தெரிஞ்சுக்கல, கொள்கையை தெரிந்து கொள்ளவில்லை, நபிகள் நாயகத்தை பற்றி கேள்விப்பட்டு அதில் மனம் தூண்டப்பட்டு இவரை பற்றி அறிய வேண்டும் என்ற ஆசையில் மக்காவுக்கு வந்து ரசுல்லா எங்க இருக்கிறாங்க, இதான் இவர் கேட்ட கேள்வி. மதம் மாறியவர்னு நீங்க சொல்றவர் எங்க இருக்கிறார் கேட்ட உடனே இவர் யார்கிட்ட கேட்டாரோ அவன் சுத்தி இருக்கிற எல்லா முஷ்ரிக்கின்களையும் கூப்பிடுறான், ஏ இங்க வா, எல்லாம் எல்லாம் கிளம்பி வா, புறப்பட்டு வா. இங்க ஒரு ஆள் வந்து மாறி நம்ம வந்து சாபிய பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறான், உங்களுக்கு அங்க என்ன வேலை, எல்லாம் பாய். கடுமையான அடி. சுற்றி இருந்த பல முஷ்ரிக்கின்கள், பல இணை வைப்பாளர்கள், இவர் ஒரு ஆள், தனி ஆள். இந்த தனி நபரின் மீது கூட்டு தாக்குதல், கும்பல் தாக்குதல், அந்த மக்கத்து முஷ்ரிக்கின்கள் தாக்குதல் தொடுக்கிறார்கள். எப்படி தாக்குதல் தொடுக்கிறாங்க, எலும்பு ஓடு இது எல்லாத்த கையில என்னெல்லாம் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் வச்சு அடி, கடுமையான அடி. உடல் தாக்கப்படுகிறது, நைய புடைக்கப்படுகிறது. எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்துல அடிச்ச அடியில தாங்க முடியாம வழியில துடித்து துடித்து மயக்கம் போட்டு விழுந்துடுறார், மயங்கிடுறார் ஆளு. மயங்கி மயங்கின உடனே எல்லாம் களைஞ்சு போயிடுறான், மயங்கின உடனே மௌத்தாயிட்டாரோன்னு நினைச்சு எல்லாம் களைஞ்சு போயிடுறான். ஆஹா, ஒரு ஆளை கொண்டுட்டோமே, அடிச்சே சாவடிச்சுட்டோமே, எல்லாம் ஓடியாச்சு. இவருக்கு மயக்கம் தெளிகிறது. தெளிந்து கொஞ்ச நேரத்துல அப்படியே எழுந்திருச்சு பாக்குறாரு, கண்ணி நுசுபுன் அஹ்மர், என் தோற்றமே அப்படியே சிவப்பு நிறமாக மாறி இருந்தது, அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரெட் கலர்ல சிவப்பு நிறமாக மாறி இருக்கு, என்ன ரத்தம். இன்னும் இஸ்லாத்தை ஏற்கல, இன்னும் கலிமா சொல்லல, இன்னும் மார்க்கத்திற்கு வரல, மார்க்கத்தில் நுழைவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்ட ஒரே கேள்விக்காக கடுமையான முறையிலே தாக்குதல் தொடுக்கப்பட்டு அப்படியே ரத்தத்தால் தோய்க்கப்படுகிறார். அவருடைய ஆளர் சிவப்பு நிறமா மாறுறார், நான் ஒரு சிவப்பு நிற சிலையை போன்று ஆயிட்டேன் சொல்றார். ஒரு சிவப்பு கலர்ல சிலை இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தலையிலிருந்து காலு வர சிவப்பு கலர்ல தான் நான் இருந்தேன், அவ்வளவு ரத்தம். அப்படி தாக்கப்பட்டவர்
மயக்கம் தெளிஞ்சு கொஞ்சம் சம்சம் கிணற்று கரையில் அப்படியே தடுமாறி போய் அதில் தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் கழுவிக்கிட்டு அந்த சம்சம் தண்ணீரை குடிச்சுக்கிட்டு காபாவுனுடைய திரைச்சீலைக்கு பின்னால் போய் மறைஞ்சிக்கிறார். இதுக்கப்புறம் ரசுல்லாவை பார்க்கிறார். ஒரு சில அறிவிப்புல அலிரலி அல்லாஹ்வர்களின் மூலமாக ரசுல்லாவை பார்த்தாருன்னு வருது. இன்னொரு சில அறிவிப்புல இவரே நேரடியாக பார்த்ததாக வருது. எப்படியோ ரசுல்லாவை பார்த்துட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துட்டு தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறார். ரசுல்லா கேட்குறாங்க, நீங்க யாரு? என் பேர் அபூதர். எங்கிருந்து வரீங்க? நான் இது மாதிரி கிஃபார் கோத்தலத்திலிருந்து வரேன். ரசுல்லாக்கு சலாம்லாம் சொல்லி அறிமுகமாய்க்கிறார். ரசுல்லா அவருடைய தோற்றத்தை பார்க்குறாங்க. ஆளை பார்த்தா கடுமையாக தாக்கப்பட்டு கிடக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க ரசுல்லா, சரி நீங்கள் வந்துட்டீங்க, எவ்வளவு நாளாச்சு? மத்தா குண்தஹாஹுனா, எவ்வளவு நாளாக இங்கே இருக்கிறீங்க? எப்போ வந்தீங்க நீங்கள்? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கது குண்து ஹாஹுனா முந்து சலாசீன பைன வளைலா, நான் இந்த மக்காவுக்கு உங்களை தேடி வந்து ஒரு மாத காலம் ஆயிடுச்சு, 30 நாள் ஆயிடுச்சுங்கிறார். அப்போ என்ன சாப்பிட்டீங்க? நான் கொண்டு வந்ததெல்லாம், பயணத்துக்கு கொண்டு வந்ததெல்லாம் காலி. இந்த 30 நாளும் சம்சம் தண்ணீரை தான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சம்சம் தண்ணீர் எனக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தியாக இருந்தது, வயிறு நிரம்ப இருந்தது. அப்போ தான் ரசுல்லா சொல்கிறாங்க, அது ஒரு பரக்கத்து தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசுல்லாட்ட இஸ்லாத்தை பற்றி கேட்குறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்கிறாங்க, கொள்கையை விவரிக்கிறார்கள். இந்த மார்க்கத்தில் ஹராமை விளைவிக்க விவரிக்கிறார்கள், ஹலாலை விவரிக்கிறார்கள், தடுக்கப்பட்டது ஏவப்பட்டது இப்படி நன்மை தீமை எல்லாத்தையும் ரசுல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்த உடனே அவர் சொல்லுகிறார், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன்னு இஸ்லாத்துக்கு வந்துடுறார். இப்போதான் இஸ்லாத்துக்கு வர்றார். வந்த உடனே இவ்வளவு தாக்கப்பட்டார்ல, இவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்ல, இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றிய ஆர்வம் உள்ளத்துல எழுந்ததற்காக நெய்ய புடைக்கப்பட்டார்ல, ரத்தத்தால் தோய்க்கப்பட்டார்ல, அவர் அடுத்து என்ன சொல்லியிருப்பாரு? அதான் உங்களை பார்க்கதான் வந்தேன், களிமாவை சொல்லிட்டேன், ஊரை பார்க்க நான் போறேன் சொல்லல. அவர் ரசூலுல்லா சுற்று சொல்றாரு, அல்லாஹுடைய தூதரே, வல்லதி பாசக்க பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய அல்லாஹின் மீது ஆணையாக, லவ் சர்ரி ஹன்னபிஹா பைன லஹரானேஹிம், எனக்கு கிடைத்த இந்த கொள்கையை, நான் அறிந்த இந்த சத்தியத்தை, நான் அறிந்த ஏகத்துவத்தை, இறைவன் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற இந்த மார்க்கத்தை, இதோ என்னை தாக்கினார்களே, என்னை அடித்தார்களே, உதைத்தார்களே, ரத்தம் சிந்த வைத்தார்களே, அவர்களுக்கு மத்தியிலே நான் பிரகடனப்படுத்தி கொண்டே இருப்பேன் சொல்லிட்டு வெறுமனே வாயால சொல்லல, சொல்லிட்டு வெளியே வரார். எந்த இடத்துல அந்த முஷ்ரிக்கின்கள் ஒன்று கோலும்பி இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு வருகிறார். வந்து எல்லாத்தையும் இவர் கூப்பிடுறார். முதல்ல வந்தப்ப இவரை பார்த்துட்டு, ஏ எல்லாம் இங்க வா, இவரை ஆடி அவங்க திரட்டினா, இப்ப இவரே திரட்டுறாரு, யா மஹ்ஷர குரைஷ், குரைஷிகளே இங்கே வாருங்கள், இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். பிரகடனப்படுத்துகிறார், பகிரங்கப்படுத்துகிறார், தான் அறிந்த மார்க்கத்தை அந்த இடத்திலே பகிரங்கமாக தெளிவாக எடுத்துரைக்கிறார். சும்மா விடுவாங்களா? முஹம்மது எங்கேன்னு கேட்டதுக்கு தலையிலிருந்து காலு வர இரத்த வெள்ளத்தில் சிவப்பு நிறமாக மாற்றியவர்கள் இப்ப இவர் இந்த கொள்கை ஏத்துக்கிட்டார்னு தெரிஞ்ச உடனே சும்மா விடுவாங்களா? எல்லாம் திரும்ப அங்க இருந்தவர்கள் அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றா, கொஞ்சம் கவனிங்க, திரும்ப எல்லாரும் இவர் தனி ஆளாக இவர் மீது எல்லாம் பாய்ந்து கடுமையாக தாக்குகிறார்கள். எந்த அளவுக்கு தாக்குறாங்கன்னா இவர் சொல்றார், நான் மௌத்தாயிடுவோம்னு நினைச்சேன், அவ்வளவு அடிக்கப்பட்டேன்.
இந்த இடத்திலே உயிர் போயிடுமோன்னு நினைச்சு அவ்வளவு நான் அடிக்கப்பட்டேன், அவ்வளவு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் என்னை அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து காப்பாற்றினார். இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இடையில் புகுந்து என் மேல் அவர் படுத்து என் மேல் அவர் தாங்கி அடிகளை எல்லாம் அவர் வாங்குறார். வாங்கிக்கிட்டு அந்த முஷிரிக்கின்களை எச்சரித்தார், உங்களுக்கு எல்லாம் கேடுதான், இவர் யாரு தெரியுமா, கிஃபார் கோத்திரத்தை சார்ந்தவர், நீங்க நாளைக்கு உங்க வியாபாரத்துக்கு நீங்க போகணும்னா இவர் கூட்டத்தை தாண்டிதான் போகணும், இவரை கொன்னுட்டீங்க அந்த பக்கம் உங்களுக்கு வியாபாரம் செய்ய போக முடியுமா, ஜாக்கிரதையா இருந்துங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் வியாபாரத்துக்காக எல்லாம் விட்டுட்டு போறான். இவர் ஓயலை, இவருடைய உள்ளத்தில் இருந்த சத்தியம் இவருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தவில்லை. தான் வாங்குகிற ஒவ்வொரு அடியும் தான் சிந்துகின்ற ஒவ்வொரு இரத்தமும் நாளை மறுமைக்கான முதலீடு என்பதை உணர்ந்து அடுத்த நாள் வரார், அதே இடத்துக்கு வருகிறார், அதே சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். மீண்டும் பகிரங்கப்படுத்துகிறார், மீண்டும் தாக்கப்படுகிறார், உதைக்கப்படுகிறார், சாகின்ற அளவுக்கு அடிக்கப்படுகிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து காப்பாற்றுகிறார். இப்படியே இரண்டு மூன்று தடவை நடக்குது. கடைசியில் ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து சொல்லுகிறார்கள், நாம மதீனாவுக்கு போக வேண்டியது இருக்குது, ஒன்று பண்ணுங்க, ஃபஹல் அந்த முபல்லிகுன் அன்னி கௌமக், உங்கள் கூட்டம் கிஃபார் கோத்திரம் இருக்குதுல்ல அவர்களுக்கு என் சார்பாக நீங்கள் போய் எடுத்து சொல்கிறீங்களா, என் சார்பா நீங்கள் அவங்களுக்கு போய் எடுத்து சொல்லுங்கள், இங்கே இருக்கட்டும், இங்கே நீங்கள் எடுத்து சொன்னது போதும், உங்கள் ஊருக்கு போங்க, அங்கே தெரியாமல் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு என் சார்பாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அசல்லாக ஐ யன்ஃபஅஹும் பிக்க வ யஅஜுருக்க ஃபீஹிம், உங்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி என்ற பயனை அளிக்கக்கூடும், உங்களுக்கும் அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னதுக்காக அல்லாஹ் கூலி வழங்கக்கூடும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே தன்னுடைய கூருக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறார். பாதி பேர் இவர் சொன்னதும் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறார் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு மத்தியிலே. ஏகத்துவத்தை நோக்கி மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய பாதி பேரும் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த உடனே அவர்களும் வந்துட்டாங்க. ஒரு ஆள் தனி நபர் அபூதர், அவரின் மூலமாக ஒட்டுமொத்த கிஃபார் கோத்திரமும் ஏகத்துவவாதிகளாக மாறுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவரிடத்துல அந்த பிரச்சார தியாகம் இருந்திருக்கணும். இவர் இதோட மட்டும் இருக்கல, இவருடைய இறுதி நிலையை பத்தி சொல்றாங்க. இவர் கடைசியில கடைசி காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மறைவுக்கெல்லாம் பிறகு ஃபத்வா கொடுக்க கூடாதுன்னு ஒரு மார்க்க தீர்ப்பு வருது. யார் மக்களுக்கு மார்க்க தீர்ப்பு கொடுக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் அமுலுக்கு வருது. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா பள்ளிவாசலில் அமர்ந்து மக்களுக்கு ஃபத்வா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு எதிரில் வரா அலம் துன்ஹானில் ஃபுத்தியா, மக்களுக்கு இது மாதிரி மார்க்க தீர்ப்பு ஃபத்வா கொடுக்க கூடாதுன்னு நீ தடுக்கப்படலையா, சட்டம் அமுல்ல இருக்குதுல்ல, நீ மட்டும் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற, மார்க்கத்தை மார்க்க சட்டத்தை தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கிற, இந்த ஆட்சிக்கு கட்டுப்பட மாட்டியா கேட்கிறான். அப்ப இவர் அபூதர் சொல்லுகிறார், ரக்கீபன் அன்தாலைய, நீ சட்டத்தை போட்டுட்டு நான் உன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இந்த மார்க்கத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கிறானா இல்லையான்னு வேவு பார்க்க வந்திருக்கிறியா, ஒன்னு தெரிஞ்சுக்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக, இதோ இந்த பார் என் தொண்டக்குழி, இந்த தொண்டக்குழியில ஒரு கூர்மையான வாளை வைத்து நீ மிரட்டினாலும், என்ன மிரட்டினா, அலா அன் அத்துருக்க கலிமத்தன் சமிஅத்தும் மின் ரசூலில்லா, ரசூலுல்லாஹ்ட்டிருந்து நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தைய நான் மக்களுக்கு சொல்லக்கூடாது, விட்டுடணும், மறைச்சிடணும், மக்களுக்கு தெளிவுபடுத்த கூடாது, விளக்கம் கொடுக்க கூடாது, மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடாது, ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நீ வாழ வச்சு மிரட்டினாலும் அந்த வாள் என் தொண்டைக்குழியில இறங்குவதற்கு முன்னால் நான் அதை தெளிவுபடுத்தியிருப்பேன். எவ்வளவு பெரிய மன உறுதின்னு பாருங்க. அவருக்கு இதெல்லாம் நீ சட்டம் போட்டுட்ட
நான் யார் தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அடிபட்டவன். அந்த முஷிரிக்கின்கள் அடித்த ஒவ்வொரு அடியும் என்னுடைய ஈமானை உள்ளத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இனிமே என்ன எதிர்ப்பு வந்தாலும் என்ன அடக்குமுறை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான மன உறுதி, கொள்கை உறுதி, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வது நாளை மறுமையிலே எனக்கான முதலீடு, எனக்கான கூலி என்பதை உணர்ந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்கிறார். இந்த இது அபூதர் ரலியல்லாஹுவர்கள் தொடர்பான ஒரு வரலாற்று நிகழ்வு. அவர் இஸ்லாத்துக்கு எப்படி வந்தார், இஸ்லாத்துக்கு வந்தவுடன் அவர் சந்தித்த நிகழ்வுகள் என்ன, அதன் பின்னால் அடிக்கப்பட அடிக்கப்பட அவர் எப்படி தன்னை ஒரு சிற்பமாக செதுக்கி கொண்டார், வரலாற்று நாயகராக தன்னை எப்படி செதுக்கி கொண்டார், இது அவரை பற்றிய ஒரு தகவல். இது நமக்கு தருகின்ற பாடம் எவ்வளவு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொள்கைவாதிக்கும் ஏகத்துவாதிக்கும் இது தருகின்ற பாடம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நம் அறிந்த சத்தியத்தை, நான் அறிந்த கொள்கையை, நான் அறிந்த இறை சட்டத்தை பிற மக்களுக்கு நான் சொல்வேன், என் குடும்பத்துக்கு சொல்லுவேன், என் உறவினர்களுக்கு சொல்லுவேன், அவர்களுக்கு நேர்வழியை நோக்கி அழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு எதிர்ப்பு வந்தால், எவ்வளவு என்னை நோக்கி அடக்குமுறை செய்யப்பட்டாலும், எதிர்ப்புகள் வந்தாலும் அதுக்கு நான் கலங்கிட மாட்டேன். இந்த படிப்பினைய அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வு நமக்கு தருகிறது. தருதா இல்லையா? சாதாரண எதிர்ப்பா? அடிங்கிறது சாதாரண அடியா? ரத்தம் தோய்ந்து மரணம் வந்து விடுவோம் என்கின்ற அளவுக்கு அடிக்கப்படுகிறாரே. இன்னைக்கு நாமெல்லாம் அப்படிதான் எதிர்ப்பு சம்பாதிக்கிறோமா? இன்னைக்கு எவ்வளவு இந்த கொள்கையை வெளிப்படுத்துவதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு, மக்களிடத்தில் தெளிவாக எடுத்துரைப்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் வருகிறது. பிரச்சாரம்னா மைக்கு பிடிச்சி பேச தெரியணும், அதுவா? எனக்கு ஒரு சட்டம் தெரியுது, நான் ஒரு கொள்கையில இருக்கிறேன், எனக்கு தர்காவிற்கு போவது இணைவை பின்று தருகிறது, என் கண் முன்னால் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குடும்பத்தார் தர்காவிற்கு செல்லக்கூடியவர்களாக, இணைவைப்பில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியிலே நான் எடுத்துரைப்பேன். இங்க எல்லாம் போகாதீங்க, இது இணைவைப்பு, இதுல இணைவைப்பு என்பது நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய காரியம், அதையெல்லாம் விட்டு நாம விலகிக்கொள்ள வேண்டும், இது மன்னிக்கப்படாத குற்றம், நாம செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய குற்றம், இது தெரிஞ்சா அதை எடுத்து சொல்லணும்ல, சொல்லுகிறோமா? நம்முடைய உறவினர்களுடைய நேர்வழியிலே ஆதரவு வைக்கிறோமா, ஆசை கொள்கிறோமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான, ஃபஸ்தா பிமா துஅமர், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை, உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சண்யம் இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே போட்டு உடையுங்கள் என்று. போட்டு உடைக்கிறோமா கொள்கைய? சமரசம், உறவினர் எல்லாம் கோச்சுப்பாங்களே, மாமன் கோச்சுப்பாரு, சின்னப்பா கோச்சுப்பாரு, பெரியப்பா கோச்சுப்பாரு, அவர் வீட்டுல கல்யாணம், வரதட்சணை வாங்கி கல்யாணம் முடிக்கிறாரு, அவர் வீட்டு சாப்பாட்டுக்கு போகலைனா அவர் கோச்சுப்பாரு. அவர் கோபித்துக் கொள்ளுகிற ஒன்றுக்காக கொள்கையை சமரசம் செய்கிறோமே, நாம எங்க அடிபட்டு உதைப்பட்டு ரத்தமாக மாறி அவருடைய உடலை ரத்தமாக காட்சியளித்தாலும் நான் இந்த கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டேன், என் கொள்கை படித்தான் நடப்பேன், அதை இறுதி வரை எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் இருந்தாரு, அவர் எங்க? இதெல்லாம் நமக்கு பாடம் இல்லையா? சில பேரை பார்க்கலாம், சாப்பாடுக்கு போயிடுவாங்க, வரதட்சணை திருமணம், இறைவனுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிற சபை, அல்லாஹுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுகிற சபை, அப்படியான சபைகளை நீங்கள் கண்டால் ஃபலா தக்குஉது மாஹும், அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள், அப்படி அமர்ந்தால் இதன் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான், அவர்களுக்கு என்ன பாவமோ அதை தான் உனக்கு பாவம். அவன் வரதட்சணை வாங்கினானா, நான் போய் அல்லாஹ் நான் போய் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், தால்ச்சா மட்டும் தான் சாப்பிட்டேன், கறி மட்டும் தான் சாப்பிட்டேன், சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன பாவம், அதை தான் உனக்கு. அல்லாஹ் சொல்றான்ல, ஆனா இன்னைக்கு இந்த புறக்கணிப்பு நம்ம இடத்துல இருக்குதா? இறை வசனங்கள் மறுக்கப்படுகிற சபையில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் எனக்கு முக்கியம் இறைவன், இறை தூதர், அவர்களின் மார்க்கம், அதற்குத்தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன், முதலிடம் கொடுப்பேன், அந்த சட்டத்துக்காக நான் எதையும் சமரசம் செய்து கொள்வேன். இந்த மார்க்கத்தை தான் நான் சமரசம் செய்ய மாட்டேன், இந்த மார்க்கம் தான் எனக்கு முக்கிய முதலிடம், இதை நிலைநிறுத்துறோமா? இதை நிலைநிறுத்த வேண்டும் என்ற மன உறுதியை
இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தருகிறது. அப்ப நாம அழைப்பு பணி என்பது, நாம சொல்லக்கூடிய இந்த மார்க்க பணி என்பது, அது ஒரு மைக்கு பிடிச்சி ஸ்டேஜ் ஏறி பேசுறது மட்டும் இல்லை, நம்ம உறவினர்கள்ட்ட சொந்தக்காரங்கள்ட்ட கொள்கை தெரியாமல் மார்க்க சட்டதிட்டங்கள் தெரியாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும். அவங்க கோவிச்சுக்கிறாங்க, கோவிக்காமல் இருக்கிறாங்க, அவங்க வரவேற்கிறாங்க, வரவேற்காமல் இருக்கிறாங்க, முகத்தை திருப்பிக்கிறாங்க, அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு நாம் பயந்தோம்னா இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தித்த மாதிரி சிரமங்கள்லாம் சந்தித்தா என்ன ஆகும்? இது மாதிரிலாம் இதுக்கே நம்ம தாக்கு பிடிக்க மாட்டோங்கிறோம்னா அவர் கோச்சுப்பாரு, அவர் முகத்தை திருப்பிப்பாரு, உறவை முறிச்சுப்பாரு, இதுக்கு நாம பயந்துகிட்டு கொள்கையை சொல்லாம இருந்தோம்னா இது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் சந்திச்சா நம்ம நிப்போமா, தாக்கு பிடிப்போமா, நம்முடைய ஈமானிய உறுதி நம்மை நிலைநிறுத்துமா, சிந்திச்சு பாருங்க. அப்ப நாம் நம்முடைய கொள்கையை எந்த நிலையிலையும் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணமாக, எடுத்துக்காட்டாக அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து அவர் சந்தித்த நிகழ்வு நமக்கு காட்டுகிறது. அடுத்து லிமாம் இப்னு ஸலபா என்கின்ற ஒரு நபித்தோழர், இவர் இஸ்லாத்துக்கு வராரு. இவர் இஸ்லாத்துக்கு வந்து எப்படியான நிலையை சந்திக்கிறாரு, என்ன செய்யறாரு, இதையும் நாம் அறிஞ்சுக்கணும். இது நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருது. இவரை பற்றிய செய்தி முஸ்லீமில், சஹி முஸ்லீமில சுருக்கமாகவும் முஸ்னத் அகமதுல கொஞ்சம் விரிவாகவும் இடம்பெறுகிறது. ரசூல்லா வந்து பார்க்கிறார், பார்த்து ரசூல்லா அமர்ந்திருக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கிறார், ஐயிக்கும் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பேரன் உங்களில் யாரு அப்படிங்கிறார். ரசூல்லா சொல்றாங்க, அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் தான் அப்துல் முத்தலிபுடைய பேரன். அப்படின்னா நீங்க தான் முகம்மதா அப்படிங்கிறார். ஆமா நான் தான் முகம்மது. அப்ப அவர் கேட்கிறாரு, இன்னி சாயிலுக், உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஓ முகுலிதுன் ஃபில் மசாலா, கொஞ்சம் கடுமையா தான் கேட்பேன், கேள்வி கேட்கிறேன் ஆனா கொஞ்சம் கடுமையா தான் கேட்பேன், என்ன கோச்சிக்கலாம் கூடாது. பரவாயில்ல நான் கோச்சிக்க மாட்டேன், என்னனாலும் நீங்க கேளுங்க ரசூலா சொல்றாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, அன்ஷதக்கல்லா இலாஹக்க ஓ இலாஹ மண்கான கபலக்க ஓ இலாஹ மண்ஹுவ காயினுன் பாதக், உங்க ரப்பான, உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய ரப்பான, உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரப்பான அல்லாஹ முன்னிறுத்தி கேட்கிறேன், அல்லாஹு பாசக்க இளைனா ரசூலா, அல்லாதான் உங்களை எங்களுக்கு தூதரா அனுப்புனானா, எப்படி கேள்வி கேட்கிறாரு பாருங்க, அல்லாஹ முன்னிறுத்தி கேட்கிறேன், அல்லாதான் உண்மையிலேயே உங்களை இறை தூதரா அனுப்புனானா. ஆமா ரசூலா சொல்றாங்க, ஆமா. இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறார், அல்லாஹ முன்னிறுத்தி கேட்கிறேன், அல்லாஹ் தான் உங்களை அனுப்பி நாங்க இணை கற்பிக்க கூடாது, சிலைகளை வழிபடக்கூடாதுன்னு ஏவ சொன்னானா. ஆமா அல்லாஹ் தான் ஏவ சொன்னானா. திரும்ப கேட்கிறாரு, திரும்ப அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்கிறேன், இந்த தொழுகை ஜக்காத்து நோன்பு ஹஜ் எல்லாம் சொல்றீங்களே, இதையெல்லாம் அல்லாஹ் தான் கட்டளையிட சொன்னானா. ஆமா அல்லாஹ் தான் கட்டளையிட சொன்னான். இதையெல்லாம் கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார், இன்னி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிட்டு, அடுத்து அவர் சொல்லக்கூடியதான் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது. நீங்க சொன்ன இந்த மார்க்க விஷயம், சட்டதிட்டம், கொள்கை எல்லாத்தையும் நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிந்ததை வசு அத்தி ஹாதிஹில் ஃபராயில், இந்த கட்டாய கடமையான விஷயங்களை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். நீங்க எதையெல்லாம் விட்டு எங்களை தடுக்கிறீர்களோ அதை விட்டு நான் விலகி கொள்வேன், நான் எந்த நீங்க என்ன சொல்கிறீர்களோ அதை நான் கடைபிடிப்பேன், என் வாழ்க்கையில பின்பற்றுவேன், என் வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்துவேன், செய்வேன், நீங்க எதையெல்லாம் விட்டு தடுக்கிறீங்களோ அதையெல்லாம் நான் விட்டு நான் விலகி கொள்வேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு தன்னுடைய கூட்டத்துக்கு போறார். இவர் பனு சாத் அப்படிங்கிற கூட்டத்தவர்களுடைய சார்பாகத்தான் ரசூலுல்லாஹ் வந்து இது மாதிரிலாம் கேட்கிறார். அவர்களில் ஒரு தூதராக வந்து கேட்டுட்டு தன்னுடைய கூட்டத்தார்ட்டே போறார். அது ஒரு சின்ன ஒரு சிறிய கூட்டம், ஒரு குடும்பம் மாதிரி. அந்த அந்த கூட்டத்தார்ட்ட போய் போன உடனே எப்படி பிரச்சாரம் செய்யறாருன்னு பாருங்க. இவர் அறிஞ்சுக்கிட்டார், சத்தியத்தை தெரிந்து கொண்டார், மார்க்கத்தை அறிந்து கொண்டார், கொள்கை விளக்கம் இருக்கிறது, சட்டத்திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சிட்டு அங்க போன உடனே பிஸ்ஸத்தில் லாத்துவல் உஸ்ஸா, லாத்துஸாலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒரு இறைவன்லாம் கிடையாது, அதெல்லாம் கெட்டது அப்படிங்கிறார். உடனே அந்த கூட்டத்தாரிடமிருந்து வந்த பிரதிபலிப்பு பதில் என்ன தெரியுமா, மஹயால் லிமாம், லிமாமே நிப்பாட்டு, என்ன பேசுற,
நம்முடைய கடவுள்களை என்ன திட்டுகிறாய், பேசுகிறாய், மோசம் என்று சொல்லுகிறாய். இத்தத்தில் பரசவள் ஜுதாம், தொழுநோய் ஏற்பட்டுற போதுப்பா எங்க கடவுளை திட்டாத, லாத்தை திட்டாத, உல்சாவை திட்டாத, உனக்கு தொழுநோய் வந்துட போகுது, குஷ்டநோய் வந்துட போகுது, இத்தக்கில் ஜுனூன் பைத்தியம் முடிச்சுக்க போகுது, எங்க கடவுள்கள் எல்லாம் உனக்கு தீங்கு செஞ்சிட போகுது, ஜாக்கிரதையா இருந்துக்கோ, எங்க கடவுளையா திட்டுற, உனக்கு தொழுநோய் வந்துடும், வாய மூடிட்டு பெசாம இரு. இப்படி சொன்ன உடனே, மிரட்டியவுடன், தங்களுடைய கடவுள்களை வைத்து அச்சுறுத்தியவுடன் அவர் சொல்றாரு, அத இது இதெல்லாம் என்கிட்டயா நீங்க சொல்லணும், இன்னஹுமா வல்லாஹி லா யலுர்ரானி வலா யன்ஃபான், நான் என்ன சொல்றேன் தெரியுமா, இது எந்த தீங்கும் செய்யாது, எந்த பயனும் தராது, நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்கிட்ட வந்து மிரட்டுறீங்களா, இது வந்து எனக்கு பைத்தியத்தை ஏற்படுத்திடும், எனக்கு வந்து தொழுநோயை கொடுத்துடும், குஷ்டநோயை கொடுத்துடும், என்கிட்டயே வந்து மிரட்டுறீங்க, இந்த லாத்தூசா ஒன்றும் செய்யாது, எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது சொல்லிட்டு ரசூலா பத்தி எடுத்துரைக்கிறார். பாச இன்னல்லாஹ பாச ரசூலன், அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், வான்சல் அலைஹி கிதாபன், ஒரு வேதத்தை கொடுத்துருக்கிறான், இஸ்தன் கதக்கும் மின்ஹு மிம்ம பிஹி மிம்ம குந்தும் ஃபீஹி, நீங்க எதுல இருக்கிறீங்களோ, நீங்க எந்த வழிபாட்டில் இருக்கிறீர்களோ, சிலை வழிபாட்டில் இருக்கிறீர்களோ, அந்த சிலை வழிபாட்டிலிருந்து அந்த வேதத்தின் மூலமாக அவர் உங்களை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறார், அவரை நான் நம்பிவிட்டேன், அல்லாஹை தவிர வேற இறைவன் இல்லை என்று நம்பிவிட்டேன். இப்படி சொல்லிட்டு ரசூலுல்லா சொல்லி கொடுத்த, நபிகள் நாயகம் கட்டளையிட்ட, நபிகள் நாயகம் தடுத்த அந்த மார்க்க விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக அப்படியே பிரச்சாரம் பயான் செய்கிறார், அடுத்தடுத்து எடுத்து குறைத்துக் கொண்டே இருக்கிறார், அழைப்பு பணி செய்து கொண்டே இருக்கிறார். இதனால என்ன விளைவு தெரியுமா, அவரை சுற்றி இருந்த அவருடைய அந்த கூட்டத்தார் ஒருவர் மீதம் இல்லாம எல்லாமே முஸ்லீம் ஆயிடுறாங்க, எல்லாமே இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. லாத்தூசாவை பற்றி பேசிய பொழுது, அந்த லாத்தூசா உனக்கு வந்து தொழுநோயை கொடுத்துடும், குஷ்டநோயை கொடுத்துடும் மிரட்டியவர்கள், இவர் பிரச்சாரம் செய்ய 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 அதை கேட்டு 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 அன்னைக்கு மாலை ஆகுறதுக்குள்ளேயே ஒரு நாளில் எவ்வளவு பெரிய மாற்றம்னு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு புரட்சி நிகழ்த்துகிறார். சொல்வது நம்முடைய கடமை, அல்லாஹ் எப்படியும் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்குவான், அதற்கு இவர் எடுத்துக்காட்டு. நாம சொல்லவே மாட்டேங்கிறோமே, சொல்வதற்கு தயங்குகிறோமே, இவங்கள்ட்ட எல்லாம் சொன்னா முகம் கொடுத்து பேசுவாங்களா, இவங்கள்ட்ட எல்லாம் சொல்றா காது கொடுத்து கேட்பாங்களா, நம்ம சொன்னா முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டா என்ன வருது, உறவை முடிச்சுக்கிட்டு போயிட்டா என்ன வருது, மாமா பேசாம போயிட்டா என்ன ஆகுறது, மாமா பேசலைன்னா நம்முடைய தாய் கோச்சுப்பாங்களே, தாய் கோச்சுக்கிட்டா நாம என்ன பண்றது, இப்படிலாம் இருக்கிறோம். உறவுகளை வைத்து பயந்து கொண்டிருந்தால் சத்தியத்தை நிலைநாட்ட முடியாது. உறவுகளை பேண சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். எதுவரை தாய் தந்தையாக இருந்தாலும் மார்க்கத்துக்கு புறம்பாக உங்களை நடக்க சொல்லி அவர்கள் நிர்பந்திப்பார்கள் என்றால் ஃபலா துத்திஹுமா, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். ஓ சாஹிபுஹுமா ஃபி துன்யா மாரூஃபா, உலக காரியத்தில் நல்ல முறையில் உறவாடுங்க, உலக காரியத்தில் அவர்களுக்கு நல்ல முறையில் உறவை பேணுங்க. மார்க்கம்னு வந்துட்டா அல்லாஹ் ரசூல் தான், அங்க உறவினர்களாச்சே கோச்சுப்பாங்களே, அவங்க மூஞ்ச திருப்பிங்கப்பாங்களே, அவங்க கேட்காம போயிடுவாங்களே, இதை பார்க்க கூடாது. மார்க்கத்தை நிலைநாட்டணும், மார்க்கத்தை சொல்லணும், அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுல இவருடைய இந்த வரலாற்று இந்த நிகழ்வுகள்ல இன்னொரு பாடம் இருக்கு, இவருக்கு இருந்த அக்கறையை பாருங்களேன். இவர் அறிஞ்சிட்டார், இவர் அறிஞ்சிட்டு இவர் அந்த லாத்தூசா வழிபாட்டிலிருந்து சிலை வழிபாட்டிலிருந்து மீண்டி நரகத்தினுடைய பாதையிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை நோக்கி பயணிப்பவராக மாறிட்டார். பேசாம இருந்தாரா, தான் சமுதாய நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதே, ஏன் சமுதாயம் இன்னும் லாத்து உசால இருந்து மீளலைய, நான் எந்த குடும்பத்தை எந்த கூட்டத்தை சார்ந்தவனோ அந்த கூட்டம் இன்னும் மீளாம லாத்தூசா வழிபாட்டில் இருக்குதே என்று சமுதாய அக்கறை அவருக்கு இருந்துச்சுல, ஏன் சமுதாயத்தை நான் மீட்டெடுக்கணும், ஏன் கண்ணு முன்னால இந்த லாத்தூசா வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்களே, நான் எதை நரகத்திற்குரிய காரியம்னு சொல்றேனோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்களே, இறைவன் நிரந்தர நரகம் என்று எதற்கு வாக்களிக்கிறானோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே, நான் அறிந்த சத்தியத்தை இந்த மக்கள் எப்படி எப்போது அறிவார்கள், அதை நான் தான் சொல்ல வேண்டும் என்று அந்த சமுதாயத்தின் மீது உள்ள அக்கறை, இதுதான் அழைப்பு பணிக்கு மக்களின் மீது உள்ள அக்கறைக்கு முதல் அக்கறை. நம்ம தாயின் மேல எவ்வளவு பாசமா இருக்கலாம், தகப்பனின் மீது எவ்வளவு பாசமா இருக்கலாம், பெத்த பிள்ளையின் மீது எவ்வளவு பாசமா இருக்கலாம், சொந்தக்காரங்க மூலம் பாசமா இருக்கலாம்,
முதல் பாஸ் என்ன தெரியுமா, இவங்க நரகத்துக்கு போய் விழுந்துடக்கூடாது. அந்த எண்ணம் தான் முதல் பாஸ். இவங்க ஹராமை செய்து மார்க்கத்துக்கு புறம்பாக நடந்து நாளை மறுமையில் இறைவனிடத்தில் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டுடக்கூடாது. அந்த எண்ணம் தான் பாசத்தில் உச்சக்கட்ட பாசம். இந்த மக்கள் உங்களை ஏற்க மறுக்கிறார்கள், இந்த மார்க்கத்தை ஏற்க மறுக்கிறார்கள் என்று கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போல இருக்கே. ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகம் இந்த சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருந்தாங்கன்னா இந்த மக்கள் எப்போது ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை இந்த சிலை வழிபாட்டில் இருந்து நாளை நரகத்திற்குரியவர்களா ஆகிவிடுவார்களா, நான் இவர்களை மீட்டெடுக்க வேண்டுமே, இவர்களுக்கு நேர்வழியை சொல்ல வேண்டுமே, இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, சுவனத்தை நோக்கி என்னோடு அனைவரும் கூட்டாக பயணிக்க வேண்டுமே என்ற கவலை ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒவ்வொரு மூமினுடைய ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே இருக்கணும். நான் ஒன்றை சரி காணுகிறேன், ஒன்றை தவறு என்கின்றேன், மார்க்கத்துக்கு புறம்பான காரியம் என்கின்றேன், மார்க்கத்துக்கு புறம்பான திருமணம் என்கின்றேன், பெரும்பாவங்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னதை விளங்கி நான் வட்டியிலிருந்து மீளுகிறேன், ஆனா என் குடும்பம் என் உறவினர்கள் அந்த பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்களே, இந்த கவலை ஒவ்வொரு முஸ்லீமிலத்திலும் இருக்கணும். அதுதான் உண்மையான பாசம். உண்மையான பாசம் இந்த உலக ரீதியான பாசத்தை விட என் குடும்பம், என் பையன், தாய், என் தகப்பன், என் மனைவி, என்னுடைய கணவன், என் பிள்ளை, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய மாமா மச்சான் எல்லாம் மறுமையில குற்றவாளியா நின்றுடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்குதே, அதுதான் உண்மையாக நாம் வைக்கக்கூடிய பாசம். அந்த பாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த இமாம் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார். நான் மீண்ட மட்டும் போதாது, நான் சொர்க்கத்தை நோக்கி பயணிச்சா மட்டும் போதாது, என் கூட்டம் வரணும், அதற்காக நான் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சொல்லி அவர் நினைச்சதுல வென்றும் காட்டுகிறார். எல்லாமே முஸ்லிமா மாறிடுறாங்க. அப்ப இந்த ஒரு பாடத்தை, சமுதாய அக்கறையை இந்த இமாம் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு காட்டி தருகிறது. அடுத்ததாக மிக முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய செய்தி, இதுவரை ஒவ்வொரு நபித்தோழர்களை பற்றி நாம அறிந்தோம். அடுத்து பொதுவாக நபித்தோழர்களிடத்தில் எப்படியான மாற்றம், இந்த இஸ்லாத்தின் மாற்றம், இஸ்லாமிய வாழ்வியல் அவர்களுடைய உள்ளத்தில் புகுந்தது, அதன் மூலமாக அவர்கள் எப்படியெல்லாம் நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. நஜ்ஜாஷி மன்னர் தொடர்பான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல பிரச்சாரம் செய்யும் பொழுது கடுமையான சிரமத்தை சந்திக்கிறாங்க. அந்த சிரமத்தின் ஒரு விளைவாக முதலாவது ஹிஜ்ரத் மதினாவுக்கு போனது, ரெண்டாவது அதுக்கப்புறம் தான். முதல் ஹிஜ்ரத் எங்க போறாங்கன்னா ரசூல்லா போகல, சில நபித்தோழர்களை அனுப்பி வைக்கிறாங்க. எங்க அனுப்பி வைக்கிறாங்கன்னா அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அபிசீனியாவை நஜ்ஜாஷி என்கின்ற மன்னர் ஆட்சி செய்கிறார். அவர் ஒரு கிறிஸ்தவர், ஆனா அவர் நேர்மையானவர், நல்லவர். இவர் அவருடைய நேர்மையின் மீது நம்பிக்கை வைத்து அவர் நல்ல முறையில் உங்களுக்கு அடைக்காலம் கொடுப்பாரு, நீங்கள் போங்க அப்படின்னு கொஞ்சம் நபித்தோழர்களை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் நபித்தோழர்கள் நல்ல முறையில் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் நல்லா இருந்தா மக்கத்து முஷ்ரிக்கின்களுக்கு மனம் பொறுக்குமா? முஹம்மது நபி எங்கன்னு கேட்டதுக்காக அடித்தவங்க தானே, அப்படி அடிக்கிறவங்க முஸ்லீம்கள் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு விடுவாங்களா? இங்கிருந்து ஒரு ரெண்டு பேர் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ரெண்டு பேரை அனுப்பி வைக்கிறாங்க. எப்படி அனுப்பி வைக்கிறாங்கன்னா, நிறைய அன்பளிப்புகளை நீங்கள் வாங்கிட்டு போங்க, நிறைய பொருட்களை, அந்த அபிசீனியாவில் கிடைக்காத பொருளையெல்லாம் வாங்கிட்டு போங்க. வாங்கி அந்த நஜ்ஜாஷி மன்னருடைய அவையில் நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்கள, எல்லாருக்கும் அன்பளிப்பு கொடுங்க. கடைசியில் நஜ்ஜாஷி மன்னருக்கு கொடுங்க. ஏன் அவையில் இருக்கிறவங்களுக்கு அன்பளிப்புனா, அப்போ தான் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடுவாங்க, சரின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருக்கும் அன்பளிப்பு கொடுங்க, நஜ்ஜாஷி மன்னருக்கு அன்பளிப்பு கொடுங்க, கொடுத்துட்டு இவங்களை பத்தி சொல்லுங்க, அவர் அனுப்பிடுவார். திட்டம் திட்டிக்கிட்டு தான் போறாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் அன்பளிப்பு கொடுக்குறாங்க, நஜ்ஜாஷி மன்னருக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. அவர்கிட்ட இது மாதிரி எங்க ஊர்ல இருந்து சில இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு புது கொள்கையை சொல்றாங்க. அவங்க எங்க கொள்கையும் சார்ந்தவர்கள் அல்ல. எங்க கொள்கைன்னா அவங்களுடைய கொள்கை என்ன, சிலை வழிபாடு. இந்த சிலை வழிபாடு லாத்தூசா வணங்குற எங்களுடைய கொள்கையை சார்ந்தவர்களும் அல்ல, உங்க கொள்கையை சார்ந்தவர்களும் அல்ல. உங்க கொள்கைன்னா அவருடைய கொள்கை என்ன, கிறிஸ்தவம், கிறிஸ்தவத்தை சார்ந்தவரும் இல்லை. ஒரு புது கொள்கையை சொல்லி மக்களிடத்துல குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டிலிருந்து மக்களை அப்புறப்படுத்துறதுக்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எப்படி எப்படி சொல்றாங்க பாருங்க.
இந்த நாட்டுக்கு ஏன் அவங்க வந்திருக்கிறாங்கன்னா, ஒரு புது கொள்கையை சொல்லி இந்த நாட்டிலிருந்து மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும், உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தணும், இதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்ப நஜ்ஜாஷி மன்னர், அவர் ஒரு நேர்மையானவர்கிறனால, சரி நான் எதா இருந்தாலும் விசாரிச்சுட்டு தான் முடிவெடுப்பேன், நீங்க அன்பளிப்பு கொடுத்துறீங்கிறதுக்காக இதை கேட்ட உடனே நான் ஒண்ணும் செஞ்சிட முடியாதுல்ல, நான் எதா இருந்தாலும் விசாரிச்சுட்டு தான் முடிவெடுப்பேன். கூப்பிடுறாரு நபி தொழர. அந்த நபி தொழர்கள்லாம் வராங்க. வரும்பொழுதே அவர்களுக்குள்ள ஒரு மஷூரா, என்ன மஷூரா தெரியுமா? இருப்பது அடைக்கலம் தேடி அந்நிய நாட்டில். ஒரு மன்னர் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார், அவர் கூப்பிட விடுறார், விசாரிக்கிறதுக்காக கூப்பிட விடுறார். அந்த நேரத்தில் அவங்க மஷூரா செஞ்ச விஷயம், இவர் அடைக்கலம் கொடுத்துருக்கலாம், நாம வழி இல்லாம இவர் இடத்துல வந்திருக்கலாம், இது ஒரு அந்நிய நாடாக இருக்கலாம், எப்படி நம்முடைய வாழ்வு எந்த ஓரத்தில் எல்லையில் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டாலும் ரசூலுல்லா நமக்கு எதை சொல்லி கொடுத்தாங்களோ, அல்லாஹ் நமக்கு எதை கற்றுக் கொடுத்தானோ, அதுல எந்த சமரசமும் இல்லாம இருக்கிறத இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிடணும். இவர்கிட்ட சொல்லிட்டா, நம்ம கொள்கையை தெளிவுபடுத்திட்டா, அவர் வந்து நம்முடைய அடைக்கலத்தம்லாம் இல்லாமக்கி நம்மளை விரட்டிடுவாரோ, திரும்ப மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஒப்படைச்சு கொடுமைக்கு உள்ளாக்கிடுவாரோ, இதை பத்திலாம் பயப்படக்கூடாது, என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். மசூரா பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே நஜ்ஜாஷி மன்னர் கேட்கிறார், என்னப்பா உங்களை பத்தி இப்படிலாம் புகார் வருதே, கம்ப்ளைண்ட் வருதே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த நபித்தோழர் கூட்டத்தின் சார்பாக ஜாஃபர் அலி அல்லாஹர்கள் மட்டும் முன்னுக்கு வராங்க. அலி அலி அல்லாஹர்களுடைய சகோதரர் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் முன்னுக்கு வந்து ஒரு அற்புதமான உரை நிகழ்த்துகிறார். அந்த மன்னரிடத்துல இந்த இஸ்லாம் என்கின்ற புரட்சி விதை நபித்தோழர்களுக்கு மத்தியிலே எப்படி தூவப்பட்டது, அந்த நபித்தோழர்கள் கண்ட மாற்றம் என்ன, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அவர்களின் நிலை என்ன, எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிற வகையில ஒரு அற்புத உரையை நிகழ்த்துகிறார். அவர் சொல்றார், ஐயுஹல் மலிக், அரசரே, குன்னா கௌமன் அஹல ஜாஹிலியா, நாங்கள் அறியாமை கால சமூகமாக இருந்தோம், நாகரிகமற்ற சமூகமாக இருந்தோம். நாகரிகமற்ற சமூகம் என்றால் என்ன தெரியுமா? நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்குவோம், வனஅக்குலுல் மைத்தா, தானாக செத்த பிராணிகளை சாப்பிடுவோம், வனஅத்தில் ஃபவாஹிஷ், அருவருக்கத்தக்க அசிங்கமான காரியங்களை செய்வோம், வனஅக்தாவுல் அர்ஹாம், உறவுகளை பேணாமல் முறித்து வாழ்ந்து வருவோம், வனுசீஉல் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களின் உரிமையில் கை வைத்து அவர்களுக்கு கொடுமை செய்வோம், கேடு விளைவிப்போம், வயஅக்குலுல் கவியும் மின்னல் லைஃப், எங்களில் பலமானவர் வலியவர் எளியவரை சிரமத்திற்குள்ளாக்கி சுரண்டி நாங்கள் ஏமாற்றி வாழ்ந்து வந்தோம், இப்படியே எங்க வாழ்க்கை போகுது. எங்க வாழ்க்கை சிலை வழிபாட்டிலையும் அசிங்கத்தை செய்யறதையும் அருவருக்கத்தக்கத்தை செய்யறதையும் ஆபாசத்தை செய்யறதையும் மனித உரிமை மீறல ஈடுபடுறதுலையும் அண்டை வீட்டுக்காரர்களை கொடுமைப்படுத்துறதுலையும் இப்படியே எங்க வாழ்க்கை போகுது. பிறகு எங்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினான். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நஅரிஃபு நஸபஹு வஸிதுகஹு அமானதஹு அஃபாஃபஹு, இதற்கு முன்பே அவர் நல்லவர் என்றும், அவர் அமானிதத்தை பேணுபவர் என்றும், உண்மையாளர் என்றும், சுயமரியாதை மிக்கவர் என்றும் நாங்கள் அறிந்திருந்தோம். அத்தகைய ஒரு மனிதரை அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பினான். அவர் எங்களை அழைத்தார். எதை நோக்கி? அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனை மட்டுமே வழிபட வேண்டும், அவன் ஒருவனை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், அவன் அல்லாத சிலைகள் கற்கள் என்று நாங்களும் எங்கள் முன்னோர்களும் எதையெல்லாம் வணங்கி வழிபட்டோமோ அதிலிருந்து விலக வேண்டும் என்று அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். வாமரனா பிசிதுக்கில் ஹதீஸ், போய் பேசிக் கொண்டிருந்த எங்களிடத்தில் உண்மை பேச வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதாயில் அமானா, அமானித மோசடிகள், நம்பி ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டால் அதை மோசடி செய்கின்ற எங்களிடத்தில் அமானிதத்தை பேண வேண்டும் என்று சொன்னார். வசிலத்தி ரஹீம், உறவுகளை எல்லாம் பேணாமல் முறித்து கொண்டு பகமை பாராட்டி கொண்டிருந்த எங்களிடத்தில் உறவை பேண வேண்டும் என்று சொன்னார். ஹுசுனில் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கேடு செய்து அவர்களுடைய உரிமையை விளையாடி கொண்டிருந்த எங்களிடத்தில் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்றார். ஒல் கஃபி அனில் மஹாரிம் வதிமா,
நாங்கள் மற்றவர்களுடைய உரிமை மறிந்த உரிமை மீறலையும் கொலை செய்து கொண்டும் வாழ்ந்து வந்த எங்களிடத்தில் அதையெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்றார். ஒனஹானானில் ஃபவாஹிஷ் அருவருக்கத்தக்க ஆபாசமான அசிங்கமான காரியங்களை விட்டு எங்களை தடுத்தார். வ கௌலி சூர் பொய் சாட்சியத்தை விட்டு தடுத்தார். வ அக்லி மாலில் யத்தீம் அநாதைகளின் சொத்தை அநியாயமாக உண்பதை விட்டும் தடுத்தார். வ கதுஃபில் முஹ்சனா அப்பழுக்கற்ற பெண்ணின் மீது அவதூறு சொல்வதை விட்டு தடுத்தார். வாமரனா அன் நஅபுதல்லாஹ் ஒவ்வொரு கடமையும் அற்புதமான மாற்றத்தை செய்தியை எங்களுக்கு கொண்டு வந்தவுடன் அவரை நாங்கள் நம்பினோம். ஓ சத்தக்னா அவர் சொல்படி நடந்தோம். வத்தவனாஹு அலா மா ஜா அபிஹி அவர் எங்களிடத்தில் என்ன செய்தியை என்ன கொள்கையை என்ன ஒழுக்க நெறியை வாழ்வியல் நெறியை கொண்டு வந்தாரோ அதை நாங்கள் பின்பற்றி நடந்தோம். ஃபஅபதுனல்லாஹ வஹ்தஹு ஃபலம் நுஷ்ரிக் பிஹி ஷைஆ அவரை பின்பற்றியதற்கு பிறகு அல்லாஹை மட்டும் வணங்கி அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் வாழ்ந்தோம். வஹர்ரம்னா மா ஹர்ரம அலைனா அவர் எதையெல்லாம் ஹராம்னு சொன்னாரோ அதை ஹராமாக நாங்கள் பேணி நடந்தோம். அவர் ஹலால் என்று சொன்னதை மட்டும் செய்தோம். இப்படி ஒழுக்கமாக வாழ ஆரம்பித்தவுடன் இஸ்லாமிய வாழ்வியல் முறையை கடைபிடித்தவுடன் ஃபாதா அலைனா கௌமுனா எங்கள் கூட்டமே எங்களுக்கு எதிராக திரும்பியது. நாங்கள் எங்கள் உறவினர்களே எங்களுக்கு எதிராக திரும்பினார்கள். எங்கள் கோத்திரமே எங்களுக்கு எதிராக திரும்பியது. ஃபஅஸ்தபூனா லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று சொன்னதற்காக எங்களை அவர்கள் வேதனைக்குள்ளாக்கினார்கள். வ ஃபத்தனூனா எங்களை சோதனைக்குள்ளாக்கினார்கள். அன் தீனினா எங்கள் மார்க்கத்தை விட்டு எங்களை திருப்பி விட வேண்டும் குழப்பி விட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அதனால் லம்மா கஹரூனா வ லலமூனா வ ஷகௌ அலைனா அவர்கள் எங்களுக்கு மத்தியிலே அடக்குமுறை செய்த பொழுது அநியாயம் செய்த பொழுது எங்களுடைய மார்க்கத்தை விட்டு எங்களை குழப்ப நினைத்த பொழுது ஹரஜ்னா இலா பலதிக் உங்க நாட்டுக்கு நாங்கள் வந்தோம். வக்தர்னா கலாம மண் சிவாக் எல்லாரையும் விட்டுட்டு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஓ ரஹிபுனா ஃபி ஜிவாரிக் நீங்கள் அடைக்கலம் தரணுங்கிறதுல நாங்கள் ஆதரவு வைத்தோம் ஆசைப்பட்டோம். ஓ ரஜவுனா அண்ணா நுல்லுலமா ஐந்தக் உங்களிடத்துல எந்த அநியாயமும் செய்யப்படாது என்று நாங்கள் நம்பினோம். ஐயுகல் மலிக் அரசரே இதுதான் நாங்கள் வந்த கதை, நாங்கள் கடந்து வந்த பாதை இதுதான் சொல்றார். எவ்வளவு பெரிய உரைன்னு பாருங்க. எப்படி நபித்தோழர்களுக்கு மத்தியில இந்த இஸ்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நாகரிகமற்று அறியாமை காலத்துல அருவருக்கத்தக்க ஆபாசமான காரியங்களை செய்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில இந்த இஸ்லாம் என்ற புரட்சிகர விதை உள்ளத்தில் தோன்றியவுடன் மிகப்பெரிய ஏகத்துவாதிகளாக எவ்வளவு அடக்குமுறை செய்யப்பட்டாலும் சமரசம் செய்யாதவர்களாக இந்த மார்க்கத்தை எல்லா இக்கட்டான நிலையிலையும் பேணி நடக்கக்கூடிய இன்றைக்கு இறை பொருத்தத்தை பெறி ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் என்று இறைவன் போற்றுகிற வகையிலே அவர்கள் துணிந்து நிற்கிறார்கள் என்றால் இப்படியான வாழ்க்கை. இதை கேட்ட உடனே நஜ்ஜாஷி முன்னருடைய உள்ளத்துல ஒரு ஆர்வம், இப்படியான மாற்றமா, ஆப்போசிட்டா மாறுறாங்களே, போய் பேசிக்கிட்டு இருந்தவங்க உண்மை பேசுறாங்க, உரிமைகளை படித்தவர்கள் உரிமைகளை வழங்குகிறார்கள், உறவை உரித்தவர்கள் உறவை பேணுகிறார்கள், ஆப்போசிட்டா மாறுறாங்களே, என்ன மாற்றத்தை உண்டாக்கியிருக்கும். அவர் கேட்கிறாரு, தூதருங்கிறீங்களே உங்களிடத்துல இவ்வளவு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறாரே, அவர் இறைவேதம்னு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறாரா, அதை கொஞ்சம் ஓதி காட்டுங்களேன். ஆர்வத்தோடு கேட்கிறார் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சூரத்து மரியம் முதல் ஆரம்ப வசனங்களை ஓதுறார். காஃப் ஹா யா ஐன் சாத் ذكر رحمت ربك عبده زكريا زكريا என்ற அடியாருக்கு இறைவன் செய்த அருளை நினைத்து பாருங்கள். அந்த சூரத்து மரியம் ஆரம்ப வசனங்களை ஓதுறார். இறைவனுடைய வல்லமையை தெளிவுபடுத்துகிற வசனங்கள் கொஞ்சம் வசனத்தை தான் ஓதி இருப்பாரு.
இவர் ஓதி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே கண்கள் தாரை தாரையாக நஜ்ஜாஷிம்மனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. இறை வசனத்தின் ஆழத்தை உணர்ந்தார், இறை வசனத்தினுடைய சுவையை உணர்ந்தார், உண்மையை உணர்ந்தார், இறைவனின் வல்லமையை உணர்ந்தார். உணர்ந்தவுடன் அவர்களுடைய கண் அவருடைய கண்களை மிகைத்து கண்ணீர் வழிய ஆரம்பித்து விடுகிறது. சுற்றி சபையோரெல்லாம் அமைச்சர்லாம் இருந்தாங்கல்ல, அமைச்சர்கள்லாம் ஏடுகளை சுமந்துகிட்டு இருந்தாங்க, ஏதாவது தப்பு விட்டுட்டா நோட் பண்ணணுமே. அந்த ஏடெல்லாம் கண்ணீரால் நனைஞ்சு போகுது, சுத்தி இருந்த சபையை அழுக சொல்லிடுறார் நஜ்ஜாஷிம்மன்னர், ஒன்னு இவர்களை எல்லாம் தர முடியாது, கெல்லாம் கிளம்பு போ, ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கு பிறகு ரெண்டாவது நாள் வந்து இவங்க சொல்றாங்க, நேத்து அனுப்பிட்டீங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டோம், நீங்க ஈசா நபிய நம்புறீங்கல்ல, அவரை பத்தி இவருங்க என்னெல்லாம் பயங்கரமா சொல்றாங்க தெரியுமா அப்படின்னு நஜ்ஜாஷிம்மன்னர்கிட்ட திரும்ப நஜ்ஜாஷிம்மன்னர் நபி தோழர்கள் அழைக்கிறார். நபி தோழர்கள் சொல்றாங்க, ஈசா நபியை பத்தி தெளிவுபடுத்துறாங்க, அவர் அல்லாஹ்வின் அடியார் தூதர். தெளிவுபடுத்தின உடனே நஜ்ஜாஷிம்மன்னர் சொல்றாரு, ஒரு குச்சியை கீழே எடுக்கிறார், சின்ன குச்சி எடுத்துட்டு, இவர்கள் சொன்னதுதான் இந்த மார்க்கத்தில் ஈசா நபியினுடைய அந்தஸ்து. ஒரு கிறிஸ்தவர் ஈசா நபிக்கு, ஈசா அவர்களுக்கு இவர்கள் சொன்னாங்கல்ல அல்லாஹுடைய அடியார் அல்லாஹுடைய தூதர்னே, அதை தாண்டி இந்த குச்சி அளவுக்கு கூட அவருக்கு மேன்மை அந்தஸ்து கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு கடவுள் தன்மை கிடையாது, அவருக்கு இறைத்தன்மை கிடையாது, அவர் அடியார் தான், இறை தூதர் தான் என்பது அந்த நேரத்தில் ஒப்புக்கொண்ட உடனே சுற்றி இருந்த சபை, ஏன்னா கிறிஸ்தவ நாடு, அமைச்சர்கள் கிறிஸ்தவர்கள், சலனமாக மாறுகிறது. எல்லாம் அப்படி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் நிப்பாட்டு, நான் சொன்னது உண்மை, முஸ்லிம்களே நீங்க போங்க, உங்க நீங்க இனிமே அன்துமுசியும் இந்த நாட்டில் அபயம் பெற்றவர்கள், உங்களுக்கு இனிமே அச்சுறுத்த கிடையாது, மண் சம்பக்கும் குறிமை, உங்களை எவனாவது இந்த நாட்டில் திட்டுனான்னா அவனுக்கு அபராதம் போடப்படும், அவனுக்கு ஃபைனு, அவனுக்கு அபராதம். நிம்மதியா நீங்க போங்க, நிம்மதியா வாழுங்க, மலை அளவு தங்கத்தை நீங்க கொடுத்தாலும் இந்த மக்கள்ல இருந்து ஒரு ஆளை நான் ஓவினைப்படுத்த மாட்டேன், இந்த அன்பளிப்பை எல்லாம் எடுத்துட்டு திரும்ப போங்க. அமைச்சர்களுக்கு எல்லாம் கட்டளையிடுறார், யாரெல்லாம் அன்பளிப்பு வாங்கினீங்களோ எல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க, முகத்துல தூக்கி வீசுங்க, அனுப்பி வைக்கிறார். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்க, குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம், நபி தோழர்களிடத்தில் ஏற்பட்ட வாழ்வியல் மாற்றமும், நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் ஏற்பட்ட மாற்றமும், குர்ஆனால் ஏற்பட்ட மாற்றம். இன்றைக்கு நமக்கு குர்ஆன் மாற்றத்தை ஏற்படுத்துதா? அல்லாஹ் கேட்கிறானே, லவ் அன்சல்னா ஆதல் குர்ஆனாலா ஜபல், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் கூட, லரைதஹு ஹாஷியம் முத்தசத்தியம் மின் கஷியத்தில்லா, அது அச்சிறையச்சத்தை பெற்று வெடித்து சிதறி போயிருக்கும். மலை ஜடமாக உயிரற்று அறிவற்று இருக்கக்கூடிய ஒரு மலை, அந்த மலை கூட சிதறி போயிருக்குமே. நீங்க எல்லாம் படிப்பினை மறப்பண்டிங்களா? குர்ஆனை உங்களுக்கு தந்திருக்கிறேனே, இறையச்சத்தை பெறமாட்டீங்களா? இறையச்சத்தோடு உணர வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்களை சும்மா படிச்சோம், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டோம், ஸ்டேட்டஸ் வச்சோம், பிக்சர் போட்டோம், இப்படி கடந்து போவதற்கல்ல, கருத்துக்கள் உணரப்பட வேண்டும், உள்வாங்கப்பட வேண்டும், திரும்ப திரும்ப படிக்கப்பட வேண்டும், திரும்ப திரும்ப உள்வாங்கப்பட வேண்டும். அது திரும்ப திரும்ப அறியப்படுகிற பொழுது அது நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை உண்டாக்கும். அந்த மாற்றம் தான் இப்போது நாம் பார்த்த இத்தனை நபித்தோழர்களுக்கும். எல்லா நபித்தோழர்களும் இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்கன்னா மிரட்டி வரல, கடுமை காட்டி வரல, குர்ஆனின் கருத்துக்களை கேட்டு நபிகளாருடைய அணுகுமுறையை பார்த்து அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவ்வளவு தியாகத்தை செஞ்சாங்க, அவ்வளவு சிரமத்தை செஞ்சாங்க. நாமளும் ரசூல்லா காலத்தில் இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்போமோ, இவ்வளவு தியாக செம்மல்களாக மாறி இருப்போமோ என்று சில கேள்விகள் அன்றைய காலத்திலே தோன்றியது. அதற்கு நபித்தோழர்கள் ஒரு பதிலை சொன்னார்கள். அந்த பதில் என்ன? அவர்கள் எவ்வளவு இந்த மார்க்க பற்று இருந்தது, மறுமை பற்று இருந்தது, உலக பற்று குறை, உலக மோகம் இல்லாமல் இருந்தார்கள் என்ற தகவல்களை, வரலாற்று நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.